நம்ம சிவகார்த்திகேயன் பிரியங்கா மோகன் நடிப்புல நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல வெளிவந்திருந்த படம் தான் டாக்டர். இந்த ஒரு படத்தை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தற்போது நெட்ஃபிளிக்ஸ்லயும் சன் நெக்ஸ்ட் ஆப்லயும் இந்த ஒரு படம் அவைலபிளா இருக்கு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே போல டாக்டர் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீடைல்ஸ் இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிட்டன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோவை கண்டிப்பா நீங்க தவற விடாம பார்க்கலாம். இந்த படத்தோட பேரு டாக்டர். டாக்டர் அப்படின்னா பொதுவாவே உசுரை காப்பாத்துறவங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த டாக்டர் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வால் இருக்கும். அந்த வால்ல ரெண்டு பக்கமும் ரெக்கை இருக்கிறது போல கட்டியிருப்பாங்க. அதுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கோழி எடுத்துக்கோங்க. கோழி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளை அந்த ஒரு ரெக்கையால பார்த்தோம் அப்படின்னா அணைச்சு பாதுகாக்கிறது போலவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டா எடுத்துக்கலாம். அதே போல வருண் பார்த்தோம் அப்படின்னா வில்லன்கள் குழந்தைகளை கடத்திட்டு போய் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து பிளான் பண்ணி அந்த ஒரு குழந்தைகள் எல்லாத்தையுமே மீட்டு எடுத்துட்டு வருவாரு. ஸோ அவ ஈஸியா இதோட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். அதே போல இந்த ஒரு ஷாட்ல வருண் அவங்களுடைய ஃபேமிலியும் பத்மினி அவங்களுடைய ஃபேமிலியும் பத்மினி அவங்களுடைய வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:47 அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புவாங்க, அதாவது வரும் வீட்டுக்காரங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 12:03 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டைம் அப்படின்றது இந்த ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு ஷாட்ல மத்தியானமே ஸ்கூல் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி பீர்த்தி சின்னுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னு அவங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ சின்ன வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 3:55 அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் விடுவாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வீட்டில் இருக்கவங்க அந்த ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா 3:55 அப்படின்ற மாதிரி டயத்தை ரொம்பவே சரியாக காட்டியிருப்பாங்க. அதே போல் ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஈவினிங் தான் விடும் அப்படின்றத மனசில் வச்சு தான் பீர்த்தியும் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைம் ஸ்கூலில் போய் அந்த ஒரு பொண்ணான சின்னுவை தேடுறது போல காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு ஷாட்ல வருண் ஃபேமிலியும் மினி ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பேசுவாங்க. அவங்க உட்காந்து பேசுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல இந்த ஒரு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஷேப்ல இருக்கும். அடுத்த ஒரு ஷாட்ல காட்டும் போது அந்த ஒரு பேப்பர் இந்த ஒரு ஷாட்ல எப்படி இருந்துச்சோ அதே ஷேப் மாறாம அந்த ஒரு பேப்பர் இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா சின்ன காணாம போனதுனால அந்த ஒரு பேப்பரை எடுத்து யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பேப்பர் எந்த இடத்துல எந்த ஷேப்ல வச்சாங்களோ அதே ஷேப்ல அச்சு மாறாம இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே போல ஒரு ஷாட்ல சின்ன காணாம போயிருவாங்க. அவங்க காணாம போன பின்னாடி சின்ன அவங்களுடைய போட்டோவை வச்சு அவங்க அம்மா அழுகிறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு போட்டோ எங்க இருக்கும் அப்படின்னா வருண் ஃபேமிலியும் மினி ஃபேமிலியும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சின்ன அவங்களுடைய அப்பா தலைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சின்னோட இந்த ஒரு போட்டோ இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே போல சின்ன காணாம போயிருவாங்க. இதனால இவங்களை காணா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நோட்டீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இதே போட்டோ தான் இருக்கும். அதே போல ஒரு ஷாட்ல வருண் பார்த்தோம் அப்படின்னா சின்னுவை இவங்க தான் கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க கிட்டினியை எடுத்திருப்பாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வருண் ஒரு போட்டோவை காட்டுவாரு. அந்த ஒரு போட்டோவும் பார்த்தோம் அப்படின்னா இதே போட்டோவா தான் இருக்கும். அதே போல கடைசியா இவங்க ஃபேமிலி போட்டோ ஒன்று காட்டுவாங்க. அந்த ஒரு போட்டோவிலையும் சின்னு இதே போட்டோவில் எப்படி இருக்காங்களோ அதே போலதான் அந்த ஒரு குரூப் போட்டோவிலையும் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபேமிலி போட்டோவில் சின்னு தொலைஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நோட்டீஸ்ல தேதி பார்த்தோம் அப்படின்னா January 25 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே போல வருண் ஃபேமிலியும் மினி ஃபேமிலியும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்க காலண்டர் பார்த்தோம் அப்படின்னா January மாதம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மந்த்லி சீட் தொங்குறது போல காட்டியிருப்பாங்க. அதே போல ஏசியோட பொண்ணு காணாம போயிடும். அதனால இவங்க மூணு பேரையும் அந்த ஒரு பொண்ணு காணாம போன கேஸ்ல பிடிச்சு அடிச்சிருப்பாங்க போலீஸ்காரங்க. அதனால இவங்களுடைய முகத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க அங்க காயம் ஏற்பட்டிருக்கும். இவங்க மூணு பேரையும் ஒரு கட்டத்துல வருண் கடத்திட்டு வந்திருப்பாரு. அப்போ வருண் கடத்திட்டு வந்த பின்னாடி இவங்க மூணு பேரையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு போலீஸ்காரங்க அடிச்சு எங்க எல்லாம் காயம் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு எல்லாமே வருண் பார்த்தோம் அப்படின்னா பேண்டேஜ் ஒட்டி விட்டு இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு ஷாட்ல வருண் சின்ன காணாம போனதால அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கடத்துவாரு. அதுல இவங்க மூணு பேருடைய கிட்னிய எடுத்திருக்கதா அவரே சொல்லுவாரு. வருண் கடத்துற ஆளுங்க எல்லாரையுமே பார்த்தோம் அப்படின்னா நீலகண்டன் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாரு.
அது அவருடைய சொந்த ஹாஸ்பிட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் வருணை காட்டும்போது அவருடைய நேம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா என் வருண் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். என் அப்படின்னு பார்க்கும்போது நீ அப்படின்றத குறிக்கும். ஸோ நீலகண்டன் அப்படின்றது இவங்க அப்பாவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் வருண் அவருடைய சொந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதே போல வருண் யாரையெல்லாம் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருண் கடத்துறாரோ அவங்க எல்லாரையுமே இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாரு. அப்ப எல்லாரையுமே படுக்க போட்டிருப்பாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு கிரீன் கலர்ல யூனிஃபார்ம் போட்டு விட்டுருப்பாரு. அது ஏன் அப்படின்னா, உங்க கிட்னியை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கிட்னியை எடுக்காமலே லேசா கையில போட்டு விட்டுட்டு உங்க கிட்னியை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி அவங்ககிட்ட உண்மையை வாங்குறதுக்காண்டி இந்த ஒரு கிரீன் கலர் யூனிஃபார்ம் வருண் யாரையெல்லாம் கடத்துறாரோ அவங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டு மிரட்டுறது போலவே இருக்கும். அதே போல இந்த ஒரு ஷாட்ல இவர் நடந்து வரும்போது இவர் எந்திரிச்சு நின்று என்ன ஞாபகம் இருக்கா, என் பொண்ணு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ மெட்ரோ ட்ரெயின்ல இன்ஜின் டிரைவரா வேலை பார்க்கற அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவரும் வருண் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாரு. வருண் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றத நினைச்சு இவர் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஒர்க் பண்றாரு அப்படின்றத அந்த ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் சீன்ல பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. வருண் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருப்பாரு. இதனாலே வருண் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றத மையப்படுத்தி தான் இவரும் வருணுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா ஹெல்ப் பண்றது போல இருக்கும். இவரு வருண் கூட அங்கங்க வந்துட்டு போறது போலவே கட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த ஒரு ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்விண்ட்ஸ் இந்த ஒரு மொட்டையும் மொட்டையும் சேர்ந்து ஆரம்பத்துல ஒரு பொண்ணை கடத்துவாங்க. அதே பொண்ணை தான் இங்க யாராவது வந்தா அந்த பொண்ணுங்களை தூக்கி கடல்ல போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெரி வருணுக்கு காட்டுறது போல ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதே பொண்ணை தான் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா விட்டுட்டு போயிருப்பாங்க. அதே பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கடைசியா சிங்கிளா வந்து வருண் கூட்டிட்டு போறது போலவும் காட்டியிருப்பாங்க. அதே போல இந்த படம் ஃபுல்லாவே வருண் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கண்ணுல கண்ணாடி போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய கழுத்து பட்டனம் எப்போதுமே இறுக்கமா போட்டு வச்சிருப்பாரு. ஆனா வருண் கோவாவுக்கு போன பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கழுத்து பட்டன் பார்த்தோம் அப்படின்னா போட்டிருக்க மாட்டாரு. இவர் ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஒரு கண்ணாடியும் பார்த்தோம் அப்படின்னா அவரு போட்டிருக்க மாட்டாரு. அது ஏன் அப்படின்னா, வருண் பார்த்தோம் அப்படின்னா வருணா இல்ல, இந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே அவர் நடிக்கிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் இந்த ஒரு ஷாட் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே போல வருண் நடிக்கிறாரு அப்படின்றத வில்லனான டெரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு பொண்ணை கூப்பிடுறதுக்கு வருண் வருவாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வருண் அவருடைய ஒரிஜினல் கெட்டப்ல வருவாரு. நல்லா இன் பண்ணி கழுத்து பட்டன் போட்டு அவருடைய அந்த ஒரு கண்ணாடியை போட்டு டெரி முன்னாடி வந்து நிக்கிறது போல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஷாட் எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கண்ணாடியும் போட்டிருக்க மாட்டாரு, அந்த ஒரு கழுத்து பட்டனும் போட்டிருக்க மாட்டாரு, சரியா இன் கூட பண்ணிருக்க மாட்டாரு. கடைசியா அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போக வரும்போது பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா வருண் ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு லுக்ல இருந்தாரோ அதே லுக்ல இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இதுதான் வருணோட ஒரிஜினல் கெட்டப் அப்படின்றத காட்டுற விதமா அந்த ஒரு ஷாட் எல்லாமே அமைச்சிருந்தாங்க. பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதே போல இதே ஒரு ஷாட்டை திரும்ப எங்க காட்டியிருப்பாங்க அப்படின்னா செல்லம்மா சாங் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வருண் இந்த ஒரு கண்ணாடி தான் போட்டிருப்பாரு. அந்த ஒரு கண்ணாடியை மினி பார்த்தோம் அப்படின்னா அவர் போட்டிருக்கும் போது எடுத்துருவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வருண் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த ஒரு சாங் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கூலிங் கிளாஸை கலட்டிட்டு வருண் அவருடைய ஒரிஜினல் கண்ணாடியை போடுறது போலவே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருண் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றத சொல்ற விதமா இருந்துச்சு. அதே போல ஒரு ஷாட்ல வருண் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது நீங்க இன்னும் அதிகமா குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவர் தான் வருணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. வருணோட ஐஸ்கிரீம் பார்ல வருண் வாக்கி டாக்கி எடுப்பாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா உள்ள பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக வருண் கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன துப்பாக்கி மட்டும்தான் வச்சிருப்பாரு. பெரிய துப்பாக்கி எப்பவுமே வருண் வச்சிருக்கிறது போல காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த பெரிய துப்பாக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்ல மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா ஏற்கனவே வருண் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக குடித்தா செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய துப்பாக்கி, அவருடைய ஆட்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய துப்பாக்கி வச்சிருக்கிறது போல ஏற்கனவே ஒரு ஷாட்ல காட்டியிருப்பாங்க. அதே போல ஐஸ்கிரீம் பார்ல வருணும் இவரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது போலவும் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. கடைசியா வருணை இவர் தான் காப்பாத்த வருவாரு. அதே போல வருண் அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போக வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி போட்டுட்டு தான் வருவாரு. அப்போ வருணும் டெரியும் பார்த்தோம் அப்படின்னா வெளியே நின்று தான் பேசிட்டு இருப்பாங்க.
டெரி ரொம்பவே கோவத்துல இருப்பாரு. இதனால வருணா அடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க அடிச்சனால வருணுடைய கண்ணாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வெளிய கீழே விழுந்து கிடக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இவர் வரும்போது வருண்ட அந்த ஒரு கண்ணாடியை கொடுக்கறது போலவும் காட்டியிருப்பாங்க. அதே போல டெரி அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவன் நடிச்சு காட்டி நம்மளை ஏமாத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை இங்கேயே கட்டி வச்சு எரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ல சொல்லுவாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வருண் மற்றும் அவங்க கூட இருக்க எல்லாரையுமே கட்டி வச்சு எரிக்கதான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஒரு சீன்ல டெரி பார்த்தோம் அப்படின்னா சின்னுவ சுடுவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா டெரி சுடும் போது சின்னு மேல எந்த ஒரு தோட்டாவுமே படாது, அவங்கள சுத்தி தான் டெரி சுடுறது போல காட்டியிருப்பாங்க. அடுத்த ஒரு ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா சின்னு அவங்களுடைய ஃபேமிலி வருண் இவங்க எல்லாத்தையும் கட்டி வச்சு எரிக்க டெரி பிளான் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் கூட சின்னுவா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அது ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தைய ஷாட்ல அவர் சொல்லியிருப்பாரு, நான் ஒன்னும் கொலைக்காரன் இல்லை, எனக்கு பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா சின்னு அவருடைய பிசினஸ்க்கு மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க. அதனாலதான் டெரி பார்த்தோம் அப்படின்னா சின்னுவா கொல்ல மாட்டாரு. அதே போல இந்த ஒரு படத்துல வருண் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 பேரை கடத்திருப்பாரு. அதாவது சின்னுவை கடத்திட்டாங்க அப்படின்னு அவங்கள சம்பந்தப்பட்ட மொத்தம் 5 பேரை கடத்திருப்பாரு. அதுல மொதல் ஷாட்லயே 3 பேரை கடத்திருப்பாரு, அப்புறம் ஒரு 2 பேரை கடத்துவாரு. ஆனா கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வருண் யோகி பாபு மட்டும் தான் கூடவே வச்சிருப்பாரு. ஒரு ஷாட்ல வருண் பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபு கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, இந்த விஷயத்துல உங்களுக்கு தான் அப்புறம் நல்ல ஒரு அனுபவம் இருக்கு, இதனால நீங்க ஏன் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் யோகி பாபு வருண் கூட டிராவல் பண்றது போலவே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டாக்டர் படத்துக்கான மிஸ்டேக் வீடியோ வந்துட்டே இருக்கு.